பாருங்க, இது பழங்குடியினர் பெண் நிற்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் என்னங்க இப்படி சிலைகள்லாம் உயிருள்ள சிலை மாதிரி இருக்கு, இது உயிருள்ளதா உயிரற்ற சிலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தெரியுது. நல்லா வாங்க, என்ன ஏது எல்லாமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போது ஸ்ரீசைலத்தில் இருக்கோம். ஸ்ரீசைலத்தில் வந்து நம்ம உள்ளே நுழையும் போதே பெரிய தட்சிணாமூர்த்தி சிலை இப்படி இருக்கும். நம்ம நுழைஞ்ச இடத்துலேயே வந்து நம்ம தட்சிணாமூர்த்தி சிலை இந்த பக்கம் வந்து நம்ம வலது பக்கம் திரும்பினா செஞ்சுலட்சுமி ட்ரைபல் மியூசியம் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடம் வந்து செஞ்சுலட்சுமி, இந்த ஸ்ரீசைலத்திலேயே வந்து பழங்குடியினருக்கு பேர் செஞ்சு அப்படின்னு பேராம். ஸோ அவங்களோட நினைவாக இங்கே செஞ்சுலட்சுமி மியூசியம்னு வச்சுருப்பாங்க. இந்த செஞ்சுன்றதுல நிறைய வந்து பிரிவினர் இருக்காங்களாம், பழங்குடியினரை பல பிரிவுகள் இருப்பாங்களாம் அவங்க செய்கிற தொழிலை வச்சு. அதனால் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எங் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றத அழகாக ஒவ்வொரு குடில் மாதிரி அமைச்சு ஒரு முழு உருவம் எப்படி இருக்கும், உண்மையான உருவம் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க உள்ள. அதையெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுதான் செஞ்சுலட்சுமி ட்ரைபிள் மியூசியம். இது உள்ள நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே சுற்றி அவ்வளோ பெரிய இடம் இருக்கும், பிரம்மாண்டமான லிங்க வடிவில் இருக்கும் அந்த மியூசியம் வச்சுருக்க இடம். அந்த லிங்க வடிவத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ நான் காட்டுறது, நான் சுற்றி உங்களுக்கு இந்த ட்ரைபிள் மியூசியத்தில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி காட்டுறேன். இந்த லிங்க வடியில் இருக்கிற உள்ளதான் வந்து அவங்க வந்து மியூசியத்தை வச்சுருக்கிறாங்க. இந்த சுற்றி பார்க் உள்ளே நுழைஞ்சோன்னு பெரிய பார்க் இருக்கும். இந்த பார்க்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க பழங்குடியினர் பயன்படுத்துகிற வந்து எப்படி பயன்படுத்தினாங்க, எப்படி இருப்பாங்கன்றது உருவங்களாக சிலைகளாக வச்சுருக்கிறாங்க. பசங்கள்லாம் இங்கே வந்து விளையாடலாம் நல்லா. அவங்க சின்ன சின்ன குடில் மாதிரி அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்க யூஸ் பண்ணது போட்டு அவங்க பண்ண பொருட்களை வச்சே இங்கே பார்க் அமைச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சுலட்சுமி ட்ரைபல் மியூசியம் அப்படின்னு இருக்குது பேர். பழங்குடியினர் செஞ்சுலட்சுமி பழங்குடியினர் அருங்காட்சியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த செஞ்சுலட்சுமி அப்படின்னு செஞ்சுன்றது அவங்க வந்து பழங்குடியினருடைய இனம். அந்த இனத்தில் இருக்கிற பல பிரிவுகளை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கே ஐடியா வரும். இவங்களை வந்து செஞ்சுலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இனத்தில் இருந்த ஒரு பெண் வீர பெண்மணினால் ஒரு சிலை இங்கே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம உள்ள அந்த லிங்க மாதிரி இருக்கிற இந்த பெரிய ஹாலுக்குள்ளே நம்ம போகிறோம். டிக்கெட் வந்து 10 ரூபா தான் அந்த டிக்கெட். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகிறோம். இது உள்ளே போனால் தான் இது வந்து பெரிய ஹாலு. நம்ம ஒவ்வொரு குடிலாக ஒவ்வொரு அறையாக வந்து காட்டுவாங்க. அந்த அறையில் அந்த பழங்குடியினருடைய ஒவ்வொரு இனம் நமக்கு நம்ம பார்த்துக்கலாம். அவங்க செய்கிற தொழிலை வச்சு அவங்களுடைய இனத்தை வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், முழை ஃபஸ்ட்டு முதல் நுழைஞ்ச உடனே நான் எனக்கு ரொம்ப அதிசயமாக போச்சு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உண்மையானுமே ஒருத்தர் உட்காந்து மகுடி வாசித்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க. அவ்வளோ அருமையாக அவர் நான் ரொம்ப நேரம் யோசித்துட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். ஒரு உண்மையான உருவம் தானா அப்படின்ட்டு அவர் கிட்டக்கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த புற்றில் இருக்க பாம்பு எல்லாமே வந்து இயற்கையாக அதை பாருங்கள். இவர் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் உண்மையாக இவர் தானா அப்படின்ட்டு. அந்தளவுக்கு அந்த ரூமில் வந்து அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, அவங்க என்ன இனத்தவர், அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, என்ன தொழில் பண்ணாங்க அப்படின்லாம் வந்து அந்த ரூமில் அவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க. ரெண்டாவது ரூம்னு சொல்லும்பொழுது இங்கே வந்து வேட்டையாடுறது கண்ணப்பன் அந்த மாதிரி அவங்க இந்த ட்ரைபிள் இனத்தை சேர்ந்த இவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு இந்த ரூமில் ஃபுல்லாக காட்டுவாங்க. அதுதான் இந்த ரூம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமாக எத்தனை இனத்தவர் பழங்குடியினர் இருந்தாங்களோ அத்தனை இனத்தவருக்கும் ஒரு ஒரு ரூமு, அந்தந்த ரூமில் அவங்க பயன்படுத்தின பொருள், அவங்க செய்கிற தொழில், அவங்க என்ன இதுதான் இருக்கும், இவங்க எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து இது சாதாரணமாக வீட்டில் பெண்மணி சமையல் பண்ணுறாங்க, வீட்டில் பக்கத்தில் பையன் இருக்கான், இந்த பக்கம் வந்து அவங்க அப்பா ஏதோ வெளியே வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உண்மையான உருவம் அதாங்க ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அந்த வந்து உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், இந்த லைட்டிங் வெளிச்சம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சிவப்பு கலரு, ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர்னு போட்டிருப்பாங்க. நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். மூங்கில்லே வந்து பண்ணுறது தான் இவங்களோட தொழில். மூங்கில் பண்ணுறது தொழில் இவங்களுடையது, இந்த பழங்குடியினரோடது. இவங்க வந்து இந்த மோளம் சொல்கிறாங்களே தாரை தம்பட்டை இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க பொழுது, இவங்களும் மூங்கில்லையும் பண்ணியிருக்கிறாங்க. உருவங்கள் சாமியினுடைய சிலைகள்லாம் மூங்கில்ல பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின பொருள் அங்கே வச்சுருக்காங்க. இன்னும் ஏன்னா அது ஸ்ரீசைலம்லாம் அப்போல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள், அத்துவான காடு ஃபுல்லாக இவங்க தான் இருப்பாங்க. பழங்குடியினர் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் மல்லிகார்ஜுனை பார்த்து அவங்க தான் மல்லிகார்ஜுனை இவ்வளோ பெரிய கோயில் ஃபேமஸ் ஆகுன்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் மன்னர் சிவாஜியெல்லாம் இங்கே வந்து தியானம் பண்ணி இங்கே இருந்ததாக வரலாறு இருக்கும். ஒவ்வொரு ட்ரைபிள் இனத்தில் நீங்கள் பாருங்கள், இவங்க வந்து கோலம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அந்த இனத்தை சார்ந்தவங்க இவங்க. அதனுடைய டீட்டெயில் ஃபுல்லாக அந்த போர்டில் இருக்கும், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி நிப்பாட்டி படித்து நீங்கள் என்ன இவங்க என்ன என்ன இனத்தவங்க, இவங்க என்ன பயன்படுத்துவாங்க, இவங்க என்ன சாப்பிடுவாங்க,
இவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, இவங்களோட ட்ரெஸ்ஸினுடைய அமைப்பு என்ன, இவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க, எல்லாமே டீட்டெயிலாக அந்த போர்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. லைட்டிங் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அதுதான் அது இன்னும் எடுத்து கொடுக்கும் அந்த உருவத்தை. இவங்க வந்து யாண்டி அப்படின்ற ஒரு ட்ரைபிள் இனம். இவங்க இவர் மரத்தொழில் செய்கிறவர் போல இருக்குது, அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. குடிலுக்குள்ளே ஒரு உருவம், அப்படி உண்மையான உருவம் உட்காந்துருக்கு பாருங்க. ஒவ்வொரு இதுக்குன்னு அழகாக செட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அறையாக. இவங்க வந்து கோண்டு, GONDI, கோண்ட் அப்படின்ற ஒரு பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவங்க. அவங்க இவர் வந்து நூலெல்லாம் எடுத்து கயிறு திரிக்கிறவங்க நினைக்கிறேன். பாம்பு அந்த தொழில், பாம்பு பிடிக்கிற தொழிலும் செய்வாங்க போல இருக்கு. அதை எல்லாமே இருக்குல்ல, அந்த பழங்குடியினருடைய இனத்தவங்க. இவங்களுக்கு ஒரு அறையில் இவங்களை வச்சு இவங்களை காட்டுறாங்க. இவங்களும் இந்த இதில் வாழ்ந்துருக்காங்க இந்த ஸ்ரீசைலத்தில். இதெல்லாம் செஞ்சியினுடைய, அந்த செஞ்சியினுடைய பழங்குடியினுடைய உள் பிரிவுகள். இதெல்லாம் வந்து இது வந்து சவரா அப்படின்ற ஒரு பழங்குடி இனம். இவங்க என்ன பேசுவாங்க, சவரா லாங்குவேஜ் பேசுவாங்களாம். இவங்க என்ன குரூப்பு, இவங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்க, என்ன சாப்பிடுவாங்க, எல்லாமே இருக்கும். பொம்மைகள் செய்கிறதுன்னு நினைக்கிறேன், பொம்மலாட்டம், பொம்மைகள் செய்கிறது, அப்புறம் வந்து பின்னுறது, இந்த பெட்ஷீட்டு ஜமுக்காலமெல்லாம் பின்னுறது. அங்கெல்லாம் அப்போ எவ்வளோ குளிராக இருக்கும் ஸ்ரீசைலம். அந்த காலத்தில் ஆதிவாசிங்க அவங்க ட்ரைபிள் இருக்கும்போது பாருங்கள், அப்போ கம்பளியெல்லாம் அவங்க பின்னணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பின்னுற வேலையெல்லாம் இவங்க பாப்பார் போல இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி போட்டு அவர் பின்னுற மாதிரி ஒருத்தர் கீழே உட்காந்துருப்பார். இவங்களுடைய இனம் என்ன, இவங்க பேர் என்ன, எல்லாமே போட்டிருப்பாங்க. எருக்காலா அப்படின்ற ஒரு ட்ரைபிள் இனத்தை சேர்ந்தவங்களாம் இவங்க. ஆந்திரப்பிரதேசத்தில் இவங்க ஸ்ரீசைலம். அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இந்த பூசணி, சுரக்காவிலே வந்து தம்பூரா அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பாருங்க ஒரு லேடி அப்படியே நிஜமாகவே அவங்க வெளியில் வந்து பாட்டு பாடுவாங்க. இவங்க பாட்டு பாடுற இடத்தை சேர்ந்தவங்க போல இருக்குது. தெரு தெருவாக போய் வீதி வீதியாக போய் பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு 10 ரூபா தான் என்ட்ரன்ஸ் வாங்குறாங்க. ஃபண்டு நிறைய 50 ரூபா கூட தாராளமாக வாங்கலாம், 100 ரூபா கூட. இவங்க வந்து கோண்டாஸ் அந்த இனத்தை சார்ந்தவங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் பாருங்கள், மூங்கில், தொப்பி, மரம், அப்புறம் அந்த மாதிரி பொம்மைகள், மண் பொம்மைகள். இவ்வளோ பெரிய விசிறி பாருங்கள் பின்னாடி, புல்லாங்குழல் ஊதுறாரு, எல்லாம் முரத்துலேயே பின்னாடி மூங்கிலே எல்லாம் இவங்க பண்ணுற யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வச்சுருக்குறாங்க இந்த கொடியில். இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்க்கணுங்க. நம்ம அசால்ட்டாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு, ஆனால் அதை பார்க்கும்போது அதோடு நம்ம ஒன்றி போயிடணும். அப்பா அந்த காலத்தில் இவங்க எப்படி இந்த ட்ரைபல்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து டான்ஸு குரூப்பாக டான்ஸ் ஆடுறவங்க. இவங்க இங்கே வந்து இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நாட்டியத்தெலாம் கலந்துக்கிறவங்க இந்த ட்ரைபல்ஸ். இதில் வந்து இவங்க ஊதுவாங்க, அந்த ஊதுறது நிறைய வெரைட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும் இந்த ட்ரைபல்ஸ். இவங்க தச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்க செஞ்சிலட்சுமி ட்ரைபிள் மியூசியத்தில் நம்ம பழங்குடியில் செஞ்சி இனத்தை சார்ந்தவங்க யார் யார் இருக்கு, எத்தனை பிரிவு இருந்தாங்க, யார் யார் இருந்தாங்க, எல்லாமே நம்ம கிளியராக பார்த்தாலுங்க. இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் இதை பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒன்று ஸ்ரீசைலத்தில் இருக்குது போய் பாருங்கள், நம்மளும் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க. லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் ஸ்ரீசைலம் போனீங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் செஞ்சிலட்சுமி ட்ரைபிள் மியூசியத்தை போய் பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு மியூசியங்க, கண்டிப்பாக பாருங்கள்.